ஹலோ டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் Mathematics Education எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ் exercise 3.1 பாயிண்ட் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம் சால்வ் த ஈக்வேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஃபோர் ஜீரோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கற ஈக்வேஷன் இதை சால்வ் பண்ணணும் ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் கிவன் தட் டூ ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ த்ரீ இஸ்டு டூ அதில் ரெண்டு ரூட் மட்டும் த்ரீ இஸ்ட் டூன்ற ரேஷியோட இருக்கு நம்மளுக்கு எந்த ரேஷியோ கொடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் வேரியபிள்ஸோடு மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கணும் அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக கை கொடுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ இஸ்டி டூனு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ் க்யூப் அப்படின்னு வரதுனால இதில் மூணு வேல்யூஸ் இருக்கு அதாவது மூணு ரூட்ஸ் இருக்குது இந்த ஈக்குவேஷனுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்யூஷனில் அந்த மூணு ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா அடுத்தது காமா இந்த மூணு ரூட்ஸும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ரூட்டு மட்டும் த்ரீ ஸ்டு டூனு ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு ரூட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அதாவது பீட்டாவையும் காமாவையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா பீட்டா ஈக்குவல் டூ சம் த்ரீ கேன்னு எடுத்துக்கலாம் காமா ஈக்குவல் டு சம் டூ கே அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சம் கே அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அதாவது ஒரு வேரியபிள் அதால் நம்ம மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இப்போது நம்ம கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு இருக்கிறதா நினச்சிக்கலாம் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நம்ம பீடாவுக்கு பதிலாக த்ரீ கேனும் கம்மாவுக்கு பதிலாக டூ கேனும் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஜென்ரலாக வீடாஸ் இருந்து இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே எக்ஸ்கியூபுக்கு முன்னாடி எந்த நம்பர்ஸும் இல்லை அதனால் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எதுவும் டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இதில் மூணு ரூட்ஸ் ஃபஸ்ட்டு அடிஷன் அடிஷன் வந்து இந்த வேல்யூ சைன் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும் அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போது நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக த்ரீ கே ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக டூ கே ஈக்குவல் b மைனஸ் பிபைஏ அதாவது பீன்றது இது ஏன்றது இது மைனஸ் பிபைஏனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நைன் பை ஒன் அதாவது வெறும் நைன் ஓகேவா ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ கே டூ கே ஆட் பண்ணால் ஃபைவ் கே இது அந்த பக்கம் கொண்டு போனால் ஆல்ஃபா ஈக்குவல் டு நயன் மைனஸ் ஃபைவ் கேனு கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியும் பீட்டாவோட வேல்யூ கமாவோட வேல்யூ தெரியும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இனிமேல் ஆல்ஃபாவுக்கு நைன் மைனஸ் ஃபைவ் கேன்றதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடிஷன் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம் அதாவது இந்த வேல்யூ எடுத்துக்கலாம் இதை எடுக்கணுன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வீட்டால அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்பா பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இதுதான் கண்டிஷன் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்டீன் இதில் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம் ஆல்ஃபான்ற இடத்துல நயன் மைனஸ் ஃபைவ் கே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பீட்டான்ற இடத்துல என்ன அப்ளை பண்ண போகிறோம் த்ரீ கேன்றதை அப்ளை பண்ண போகிறோம் ஓகே அப்புறம் ப்ளஸ் பீட்டாண்ட்ரட் இடத்துல த்ரீ கே அப்ளை பண்ணலாம் அண்டு காமாண்ட்ர இடத்துல டூ கே அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் காமான்ற இடத்துல டூ கே அப்ளை பண்ணலாம் அடுத்தது ஆல்ஃபான்ற இடத்துல நைன் மைனஸ் ஃபைவ் கே அப்படின்றத அப்ளை பண்ணலாம் ஈக்குவல் டு ஃபோர்டீன் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம்

10 ஆட் பண்ணோம்னா நைன்டீன் அதாவது இதை மைனஸ் பண்ணிக்கலாம் k ஸ்கொயர் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணால் நைன்டீன் மைனஸ் நைன்டீன் கே ஸ்கொயர் வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கே அப்புறம் இந்த ஃபோர்டீன் இந்த பக்கம் கொண்டு வரலாம் ஸோ இந்த ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் மல்டிப்ளை நைன்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஆகிடுமா ஓகே மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இது ப்ளஸ் ஃபோர்டீன் ஓகே டைரெக்டாக ஈக்குவல் டு ஸீரோன்னு எழுதிக்கலாம் ஸோ அடுத்தது நைன்டீனையும் ஃபோர்டீனையும் மல்டிப்ளை பண்ணலாம் நைன்டீனையும் ஃபோர்டீனையும் மல்டிப்ளை பண்ணிணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ சிக்ஸ்டி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நம்பராக பிரிக்கணும் பிரிக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் இங்கே அடிஷன் இருக்குது பிரிக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வரா மாதிரி பிரிக்கணும் ஸோ நம்மளுக்கு பிரிக்கும் போது செவன் டேபிளில் கொஞ்சம் ஈஸியாக பிரிக்கலாம் செவன் இன்ட்டு தேர்ட்டி எயிட் பிரிச்சிங்கன்னா டூ வரும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 45 ஃபைவ் வரும் ஸோ இது எல்லாம் ரெண்டுமே வந்து மைனஸில் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும் ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் 266 டூ சிக்ஸ்டி சிக்ஸ் வந்துடும் நைன்டீனால் மல்டிப்ளை பண்ணதுனால நைன்டீனால் டிவைடும் பண்ணிக்கலாம் இது 1 டைம் இது 2 டைம் கிடைக்கும் அப்போ k மைனஸ் செவன் பை நைன்டீன் அப்படின்னும் அதுக்கப்புறம் கே மைனஸ் டூ ஈக்குவல் டூ ஜீரோன்னு கிடைக்கும் அப்போது கேவுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது கே ஈக்குவல் டூ இல்லைனா செவன் மைனஸ் நைன்டீன் அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தனித்தனியாக நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றதோட வேல்யூஸ் கிடைச்சும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கே ஈக்குவல் டூ அப்படின்றத அப்ளை பண்ணலாம் கே ஈக்குவல் டு டூன்னு அப்ளை பண்ணோம்னா நல்லா கவனிக்கணும் இங்கே கே ஈக்குவல் டு டூன்னு அப்ளை பண்ணும்போது ஆல்ஃபாவுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ஆல்ஃபா ஈக்குவல் டூ நயன் மைனஸ் இஃப் கே ஈக்குவல் டு டூன்னு எடுத்துக்கலாம் நயன் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ equal to phi twos are ten ten la nine minus i one Apo alpha order value minus one beta equal to three k k order value two apo three into two equal to six from gamma order value two k two into two equal to four so either one of the equations minus one

ஃபைவ் இன்டூ செவன் அப்ளை பண்ணால் மல்டிப்ளை பண்ணும்போது தேர்ட்டி ஃபைவ் ஆகிடும் நைன்டீன் இன்டூ நயன் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தேர்ட்டி ஃபைவ்ல மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டியில் ஒன் செவன்ட்டி ஒனில் நம்மளுக்கு இதை மைனஸ் பண்ணும்போது தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை நைன்டீன் அடுத்தது நெக்ஸ்ட்டு பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு செவன் டிவைடட் பை நைன்டீன் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் பை நைன்டீன் அடுத்தது நெக்ஸ்ட்டு காமா ஈக்குவல் டூ இன்ட்டு செவன் பை நைன்டீன் அப்படின்னு போட்டிங்கன்னா டூ செவன் சார் ஃபோர்டீன் பை நைன்டீன் அப்படின்னு கிடைக்கும் இது ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் தூஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி